இன்னைக்கு பொழுது நல்லா விடியணும். அத்தைக்கு கோபம் வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அவங்க என்ன அடிக்க கூடாது. உனக்கே தெரியும் நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்கிறது இல்ல. ஆனா ஏன் எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க? பணம் காசு வேணும்னு நான் பிரார்த்தனை செய்யல. என்னை யாரும் துன்புறுத்தாம இருந்தா அதுவே போதும். இப்படிதாங்க பாய்க்கு வந்ததை உணர்றேன்.
கொஞ்சம் வெந்நீர் கொண்டாடுங்களா? சரிங்க. அம்மா குழந்தை, உண்மையில என்னமா நடந்தது? நீ கிணத்தடியில வழிக்கு விழுந்தியா? இல்ல சார், அத்தம்மா இல்ல, என்ன அடிச்சு ரூம்ல போட்டு புட்டிட்டாங்க. என்னது, எதுக்காக அப்படி செய்யணும்? அது என்னமோ தெரியல டாக்டர், நான் ஒரு அனாதை, இந்த வீட்டுல இருக்கிற உங்க குழந்தைங்களதான் அவங்க விரும்புறாங்க. என்ன கண்டா அடிக்கிறாங்க, திட்டுறாங்க டாக்டர், நான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன், ஆனா இந்த ரூம்ல போட்டு அடிக்கிறாங்களே, அது ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். நீங்க பெரியவங்க தானே, உங்களையும் அந்த அறையில போட்டு குட்டிருந்தா பயந்து போயிருப்பீங்க. அங்க பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, பூதம் இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? இந்த குழந்தைக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு, எதையோ பார்த்து பயந்து இருக்கிறா. இவளை இந்த வீட்டுல தங்க வைக்காம ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு உடனே மாத்தி ஆகணுமா? நல்ல, இந்த தரித்திரத்தை வச்சு சோறு போடுறதே பெரிய காரியம், எனக்கு இந்த செலவு வேறையா? ஆட்சேபனை எதுவும் இல்லனா உங்களுக்கு எந்த வித செலவும் இல்லாம நான் இவ்வளவு ஒரு அனாதை இல்லத்துல சேர்த்துறேம்மா. அப்படியே செய்ய, என் வீட்டை விட்டு இந்த தனிய ஒழிஞ்சா போதும். நல்லது, நான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். நான் நாளைக்கு வந்து உன்னை அழைச்சிட்டு போறேம்மா. அங்கேயும் இதே மாதிரி இருட்டா இருக்குமா டாக்டர்? பயப்படாதம்மா, அங்க அறைகள் இருக்கு, ஆனா அந்த அறைகள் இருட்டாவும் இருக்காது, பூட்டியும் இருக்காது, பயப்படாது. இந்த குழந்தைகள் யாருன்னா, இவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல தான் உன்னை நான் சேர்க்க போறேன். இவங்களை எல்லாம் பார்த்தா பணக்கார வீட்டு பசங்களா தெரியுதே. இவங்களை மாதிரியே நீயும் நல்லா படிச்சு முன்னுக்கு வரணுங்கிறதாமா என்னுடைய ஆசை. நல்ல பழக்க வழக்கமும் பண்பும் உள்ள பெண்ணா நீ வழங்கணும்னா இங்கதான் படிக்கணும். வாமா. நாளைக்குள்ள அந்த 20 பேருடைய யூனிஃபார்மை ரெடி பண்ணிடுங்க. நமஸ்காரம்மா. ஓ வாங்க டாக்டர், உட்காருங்க. தேங்க்யூ, உங்ககிட்ட ஒரு உதவியை நாடி நான் இப்ப வந்திருக்கேன். என்ன டாக்டர், இந்த பள்ளிக்கூட வளர்ச்சிக்கே நீங்க தானே முக்கிய காரணம். உங்களுக்கு எந்த உதவி செய்யவும் நாங்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த பொண்ணு பேர் மாலதி. இந்த சின்ன வயசுலயே கஷ்டங்கள் அதிகமா அனுபவிச்சவ. இவளை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இவளை நல்லா படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்து அனாதையும் வாழ முடியுங்கிற நம்பிக்கையை நீங்க தான் இவளுக்கு தரணும். கண்டிப்பா செய்யறேன் டாக்டர், இனிமே அவ என் பொண்ணு மாதிரி. ரொம்ப நன்றிமா மாலதி, இனிமே தாமா உனக்கு நல்ல காலம். நான் அடிக்கடி வந்து உன்னை பாத்துக்கிறேம்மா. என்ன, நான் வரட்டுமாமா? வாங்க மாலதி, இப்படி வாமா. Oh my.
It's all right, Doctor. Malathi,
டாக்டர் சொல்ற இடத்துல கவர்னஸ் வேலைக்கு போறது கொடுக்க சம்மதம் தானே? எனக்கு வாழ்வு கொடுத்ததே நீங்க ரெண்டு பேரும் தானே. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன். டாக்டர், உண்மையை சொல்லணும்னா என்னை விட குழந்தைகிட்ட அன்பா பழகி அவங்கள கண்ணும் கருத்துமா வளர்த்துக்கிட்டு வந்ததே மாலதி தான். இப்ப இந்த ஸ்தாபனம் அவளை இழக்கிறத நினைச்சா எனக்கு வேதனையா தான் இருக்கு. மன்னிக்கணுமா, பாஸ்கர் எனக்கு நெருங்கிய நண்பர். அவருக்கு பணமும் மத்த எல்லா வசதிகளும் இருந்தோம், குழந்தைகளை சரியா கவனிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு மாலத்தியை கவர்னஸ் அனுப்பி வைக்கிறேன்னு நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன்மா. ஓஹோ, நீ புறப்படலாமா மாலதி. நாளைக்கே உனக்கு நல்ல எதிர்காலம் அமையலாம். இருந்தாலும் இந்த பள்ளிக்கூடத்தையும் குழந்தைகளையும் மறந்துட மாட்டேன்னு நினைக்கிறேம்மா. என்னங்க இதெல்லாம்? ஏன் டாக்டர், நான் எப்ப புறப்படணும்? இன்னைக்கு சாயங்காலமே புறப்படலாமா? இப்போ
இந்த வீட்டு குழந்தையோட நீங்க பாத்துக்கணும். சர்டிபிகேட் இருக்கா? சர்டிபிகேட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, டாக்டர் நான் அனுப்புறேன் சொன்னா போதும்னாரு. டாக்டரா? அவனுக்கு சர்டிபிகேட் இருக்கா? யாரம்மா? பாக்யாரம்மா. புதுசா டீச்சர் வேணும்னு சொன்னீங்களே, வந்திருக்காங்க. ஓஹோ, டாக்டர் விஜய் நினைச்சிருக்காரா? உட்காரம்மா. இருக்க அம்மா, யாரும் பேசக்கூடாது, முதலாளி, நான் தான் பேசுவேன். முதலாளியா? என்னடா உளர்ற? அப்படி நினைச்சுக்கிட்டு தான் உட்காரிட்டே இருக்காங்க. வழக்கமான உன் கிண்டல ஆரம்பிச்சிட்டியா? இவன் என் மகன் ராமு, கிறுக்குத்தனமா ஏதாவது பேசிட்டு இருப்பான். எங்க அம்மா ரொம்ப புட்சாலித்தனமா பேசுவாங்க. பேசாம இருறா. இந்த வீட்டு முதலாளி என் அண்ணன் மகன் பாஸ்கர். என்ன மாதிரியே இருப்பா, கொஞ்சம் அழகு பெருசா இருக்கும். டே சும்மா இருறா, அவ வெளிய போயிருக்கான், இப்ப வந்துருவான், உட்காரம்மா. அம்மா, இந்த சாந்தி அணை இருக்கு, இது ஒரு மர்ம மாளிகை. முதலாளி பாஸ்கர் இருக்கானே, அவன் ஒரு புரியாத புது. அவன் சிரிக்கிறானே நினைச்சு நம்ம சிரிச்சிட கூடாது. கடுமையா இருக்கானுங்கிறதுக்காக நம்ம பேசாம இருந்துட கூடாது, பேசணும். வந்த வாஜியாருக்கு இப்படி ஒரு கஷ்டம் தேவையா? அவர் சுபாவம் எப்படி இருந்தா என்ன? நான் என் கடமையை செய்ய வேண்டியதுதானே. குழந்தைங்களை பாக்கலாமா? பாக்குற மாதிரி குழந்தைங்க பாப்போம். இந்த வேலையை ஒப்புக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு எந்த விதமான விபத்து வந்தாலும் தாங்கிக்க முடியுமா? ராமு பாருமா, அரியா பொண்ணு. ஆமா, உங்களை நம்பி யாரும் இல்லையா? வளரிக்கிட்டு இருக்காமே வாடி கூட்டிட்டு விஜி. நான் எடுத்துக்கிறேங்க. பரவாயில்ல, முதலாளி இல்லன்னு தெரிஞ்சு போச்சே. பரவாயில்ல, சரி பாத்தீங்களா, படி ஏறினா மாடி. புது டீச்சர் வந்தாச்சு, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆனா அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க அழகு யாருக்கு வேணும்? நம்ம சுதந்திரம் தான் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஜாலி, நான் புது டீச்சர் நிறைய கதை கேட்பேன். கேப்ப கேப்ப, அதான் இங்க நடக்காது. இந்த உண்டி விழால ஒரே அடி அவங்க ஓடிடணும். கரெக்ட், எப்படியாவது புது டீச்சரை விரட்டணும். புது டீச்சர் டவுன் டவுன், அடக்குமுறை ஒழிக. டீச்சர் வந்தாச்சு, வாங்க வாங்க வாங்க. மாஜரம்மா, குழந்தைகளை தான் பார்க்க போறோம், சும்மா தெய்வமா வாங்க. கீதா, சுதா, நதா, வரிதா, சாரா, என்னது ஒரு குரங்கையும் காணோம், எங்க தொங்குதுங்களோ தெரியலையே. இல்ல போகவா? கீழே போய் சித்தப்பா வந்தா சிக்னல் தாங்க. உருப்பிடுங்க இருங்க,
அக்கிரமத்தை பாத்தீங்களா? இதுங்களை வச்சு நீங்க எப்படித்தான் சமாளிக்க போறீங்களோ? இது இருக்கிறே உடம்பத்தான் வளர்த்து வச்சிருக்குது, அறிவு வளரவே இல்லை. சுருக்கமா சொல்ல போனா சரியான ஜடம் லகார் இல்லாத குதிரை கிடைக்கிறத பாருங்க. இது இருக்குது கண்ணாடியோடவே பிறந்திருக்குது, காகிதத்துல மை பட்டிருக்க கூடாது, அதை ஒரு எழுத்து நினைச்சு இஷ்டத்துக்கு எதையாவது படிச்சு வைக்கும். இந்த வேடம் பரம்பரை வேட்டை ஆடிட்டே இருப்பான் உண்டி இல்லாத. அதுங்கடா விரல கட்டாறு சுண்டி விரல் ஆன வரைக்கும் விட போறது இல்ல. இது கொஞ்சம் பரவாயில்ல, முந்தானி மாத்திரம் தான் பிடிச்சு எடுக்கும். பாப்பா அது பாப்பா நீ நல்ல பாப்பாவா? உனக்கு எதுமா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கடவுள் தான் ரொம்ப பிடிக்கும். வெரி குட். உனக்கு யாருமா சொல்லி தந்தாங்க? நான் இல்ல. ஐயா இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, இங்க இருந்தா கண்ணாடி பட்ட டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. வரும்போது கண்ணாடியோட வந்தாங்க, போகும்போது கண்ணை கட்டு போட்டுட்டு போறாங்க. உண்டிவில் கைங்கரியா நம்ம எப்படி ராஜினாமா தானே? சேச்சே என்கிட்ட அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. கண்ணாடி இல்லன்ற தைரியத்துல சொல்றீங்களா? மாட்டி விட்டு கையோட உடைப்பானுங்க. டீச்சர் நீங்க தங்க வேண்டிய ரூம் போங்க, நாங்க எப்பவுமே புதுசா வர டீச்சருக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம். வரவேற்போட சரி. மாமான இடையில மரியாதை வேற. இது ஒண்ணு சரியில்லை. இதுதான் உங்க ரூம். ஐசி ரொம்ப அழகா இருக்கு. ஆமா சீக்கிரம் நினைக்கிறேன். ஆமா இப்ப யாரு எனக்கு வரவழைச்சு கொடுப்பீங்க? இதோ இவன் தான். உங்களுக்கும் வரவேற்பு கொடுத்துட்டாங்களா? பார்த்தாலே தெரியும். எனி கம்ப்ளைண்ட்ஸ்? நோ நோ.
எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கதான் நீங்க தவறு செய்ய கூடாது. குழந்தைகள் கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமோ பரிவோ இருக்கவே கூடாது. அவங்க கிட்ட கண்டிப்பா உங்களை கண்டாலே பயப்பட முடியாம நீங்க நடந்துக்கணும். மன்னிக்கணும், அவங்க நீங்க கடுமையா நடத்துறதுனால நீங்க வீட்டுல இல்லாத போது சுதந்திர உணர்ச்சியில விஷமங்கள் அதிகமா செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். குழந்தைங்க எப்பவுமே மலரை போல மிருதுவானவங்க. மலர்ல இருக்கிற முள்ள நீக்க அது தீயில போட்டா மலர் கருகிடும் இல்லையா? நாம முள்ள வேறு விதமா தானே எடுக்க முயற்சி செய்யறோம். அதே போல அவங்க போற போக்குல போய் தான் குழந்தைங்களை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும். ஏமா, மலர்ன்றீங்க முள்ளுன்றீங்க, வாஜாரம் வேலைக்கு வரதுக்கு முன்னால தோட்ட வேலை பாத்தீங்களா? ராமு, நீங்க உங்க இஷ்டப்படியே செய்யலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த குழந்தைகளுடைய கட்ட குணம் எல்லாம் மறைஞ்சு அவங்கள வாழ்க்கையில முன்னேற வழி செய்யும். தட்சம், அது என் கடமை. சாப்பிட போல. இதோ ஒரே நிமிஷம். ஏ ராதா, முள்ளங்கடா. இதோ கொண்டா கொண்டா. கீதா, முள்ள பாத்து கரைக்காதே. டீச்சரே, எப்படியாவது இங்கதான் உட்கார வைக்கணும். பாவம் டீச்சர். வேண்டாம் கீதா. என்னடி பாவம், இந்த டீச்சரை எப்படியாவது விரட்டணும். நீ பேசாமரு. சரி, எல்லாரும் உங்க மரத்துல போய் உட்காருங்க. நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் படுப்போம்.
புத்தகம் அவ்வளவு சீக்கிரம் வராது. நான் கொஞ்ச நேரம் புத்தகம் படிச்சுட்டு தான் வருவேன். அதெல்லாம் நாளை படிக்கலாம். முதல்ல அந்த புத்தகத்தை கொடுக்கண்டா. தாதா அந்த உண்டு வில்லி எப்படி கூட நான் சொல்றபடி கேட்டா நாளைக்கு வெடிக்கிற துப்பாக்கிய வாங்கி தருவேன். தட்ஸ் குட் சுதா. Ha ha ha!
ஏன் டீச்சர் பயந்துட்டீங்களா? ஏன் டீச்சர் வெறும் காத்து சத்தத்தை கேட்டே இப்படி பயந்துட்டீங்களே, எங்களை மட்டும் தைரியமா இருக்க சொன்னீங்க. நான் ஒன்னும் பயப்படலையே. உங்க முகத்தை பார்த்தா தெரியலையே டீச்சர். டீச்சர் சின்ன சத்தத்துக்கெல்லாம் ராத்திரில பயப்படாதீங்க. கொல்லும் பேய்கள் பூதம் எனவே எண்ணும் எண்ணம் கூடாது கூடாது கூடாது. இத பாருங்க, நான் இனிமே பயப்படல. நீங்க ரூமுக்கு போய் நேரத்துல படுங்க. குட் நைட் அண்ட் நோ ட்ரீம். சில சமயம் தூக்கத்துல இப்படித்தான் சத்தம் போடுவா, அதைதான் நீ கேட்டிருக்கணும். அப்படி இருக்கும்னா சொல்லுங்க. ஆமா மாலதி, வெறும் சத்தம் போடுறது மட்டும் இல்ல, தூக்கத்துல எழுந்து நடக்க கூட ஆரம்பிச்சிடுவா. உனக்கு ஏன் சந்தேகம், என் கூட வாயே.
வந்ததுல இருந்து இந்த வீட்டுக்கே ஒரு களை வந்திருக்குமா. இனிமே குழந்தைங்களை பத்தி இங்க யாருக்குமே கவலை இல்லை. உண்மையிலேயே நீ அப்படி என்னமா நான் பிரமாதமா சாதிச்சிட்டேன். என்னுடைய பொறுப்புகளை நான் கவனிக்கத்தானே வேணும். நீ தன்னடக்கத்தோடு பேசுற, ஆனா உன்னுடைய மதிப்பு எனக்கு தாமா தெரியும். மாலதி, இன்னைக்கு ஒரு மங்களகரமான நாள், பெண்கள் நோன்பு கொண்டாடுற நாள். இன்னைக்கு சாயந்தரம் அந்த பூஜையை நீ தாமா செய்யணும். அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லத்த. அப்படி இல்ல மாலதி, உருகாத வெண்ணையை வச்சு பிரியாத கணவனை கூடன்னு கன்னி பெண்கள் இன்னைக்கு பிரார்த்தனை செய்யறது ரொம்ப நல்லது. அத்தே, அது உனக்கு மட்டும் இல்லம்மா, இந்த குடும்பத்துக்கே நல்லது. அந்த பூஜையினால உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும்னா நான் நிச்சயமா செய்றேன். நல்லதம்மா. ரெண்டாவது கூட மாம்பழத்தை டசன் எட்டனாவுக்கும் வித்தால் விற்பனையின் விகிதாச்சாரம் என்ன?
விகிதாச்சாரம் இருக்கட்டும், உங்க கணக்கு படி கடக்கற மாம்பழத்தை வித்தா தலையில துண்ட போட்டுட்டு போக வேண்டியதான். உடைக்க தெரியாதவன், உங்க கணக்கு தப்பு, அந்த விலைக்கு விக்கவே முடியாது. கீதா விளையாட்டெல்லாம் அப்புறம், எப்பவுமே படிக்கும் போது சீரியஸா இருக்கணும். சாரி டீச்சர், இனிமே இந்த தவறெல்லாம் செய்ய மாட்டேன்னு 100 தடவை எழுதி தரட்டுமா? பரவாயில்ல பரவாயில்ல, உட்கார். குட் குட் குட், வெரி குட். பரவாயில்லையே, இது வரைக்கும் எவ்வளவோ டீச்சர் வந்தாங்க, நீங்க ஒரு மாதிரி அவங்களை மேனேஜ் பண்ணிட்டீங்களே, ஒழுங்கா கீழே உட்காந்து படிக்கிறாங்க. ஆனா நீங்க எப்பவுமே உங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. ஃபாலோ. இனிமே அவங்கள பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். சித்தப்பா சித்தப்பா, நாங்க காலையில இருந்து படிச்சுட்டு இருக்கோம், சாயங்காலம் வெளியே போலான்னு நினைக்கிறோம். காரு கொடுங்க சித்தப்பா. கார் எதுக்குமா? ஓகே, நோனா. ஐயா, ஹலோ. குழந்தைங்கலாம் தூங்கிட்டாங்களா? அசந்து தூங்குறாங்க. குட். நானும் ஒரு குழந்தையா இருந்திருந்தா என்னை நீங்க அன்பா பாட்டு பாடி ஐ மீன் தூங்க வச்சிருப்பீங்கல்ல? ஐம் சாரி, நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கா சொன்னேன். அதாவது என் கவலைகள்லாம் மறந்து தூங்கியிருப்பேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். நீங்க நேரத்தில் போய் சீக்கிரமா படுத்துருங்க. குட் நைட். மறைமுகமா சொல்லிருக்கணும். அப்படி இருந்தா இந்த அனாதைக்கு கூட நல்ல வாழ்க்கை அமையுமா?
பதம் அபகம பா தனி பதம் அபகம கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாரா கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்றாரா கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்ததே காவும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்ததே கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்ததே காவும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்ததே எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது எங்கும் சொந்தம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது இறைவனுக்கே இது புரியவில்லை மனிதரின் கொள்கை தெரியவில்லை ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான் ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான் படைத்தவனோ காதலிக்கிறான்னு நாளைக்கே உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை மட்டும் காதலிப்பான்னு
ஆள விடு கடவுள் இடவுள்னு சொல்லிட்டு. ஐயே உனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாத சமாதானத்துக்கு பேரு தான் கடவுள். நான் வெறும் ராமு மன்னிச்சு என்ன விடு. ராமு ராமு அங்கிள். பதில் சொல்லவே தெரியல.
நான் மட்டும் வரல என்ன ஆயிருக்கும்? கட்டில் தீபிடிச்சு எரியறது கூட தெரியாம இப்படியா தூங்குவீங்க? என்னைக்கும் இல்லாம நான் என் கவலையெல்லாம் மறந்து அசந்து தூங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில ஏதோ மர்மம் இருக்கு. உங்களுக்கு வேண்டாதவங்க யாரோதான் இந்த விபத்து ஏற்பட்டதுக்கு காரணமா இருந்திருக்கணும். ஒருவேளை இந்த வேலைக்காரி. இல்ல மாலதி, நான் தான் சிகாரம் அணைக்காம மறதியா படுக்கையில போட்டிருப்பேன் நினைக்கிறேன். உங்க சொந்த விஷயத்துல தலையிடுற அருகத எனக்கு இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் நான் உங்ககிட்ட வேலையில இருக்க பாருங்க. அந்த எஜமான விசுவாசத்துல கேக்குறேன், ஏன் நீங்க எப்பவும் எதையோ பறிகொடுத்தவர் மாதிரி இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. நீங்க மறக்கிறீங்க, நான் வந்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டு வரேன். ஒரு சமயம் சந்தோஷமா இருக்கீங்க, மறு நிமிஷம் கோச்சுக்கிறீங்க. இல்ல எதையோ யோசிச்சுக்கிட்டு யாருகிட்டயும் பேச மாட்டேங்கிறீங்க. யூ ஆர் கரெக்ட் மாலதி. ஒருத்தனுக்கு செல்வம் மட்டும் இருந்தா போதாது, அவன் வாழ்க்கையே நல்லபடியாம என் வாழ்க்கையிலையும் நீ நினைக்கிற மாதிரி ஏதோ ஏதோ ஒரு குறை இல்லாமல் இல்லை. இட்ஸ் ஆல் ரைட், எல்லாம் வேலை வந்தா தானா சரியா போயிடும். தவற நினைக்க வேண்டாம். ஒருத்தர் அடிக்கடி வந்து உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போறாரு, அவரால் உங்களுக்கு எந்த ஆபத்தும்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, அவன் எனக்கு வேண்டியவன் தான். என் குடும்ப கௌரவத்துக்காக அவனுக்கு நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். இத பாருங்க, உங்க நிலைமைய புரிஞ்சுக்காம நான் உங்க வேதனை அதிகப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இல்ல மாலதி, பணக்காரனோ ஏழையோ அவனுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அவனுக்கு ஆறுதலா கூட இருக்கணுங்கிற மனப்பான்மை சில பேருக்கு தான் இருக்கும். குழந்தைகளை பாத்துக்க வந்தவதானே இல்லாம நீ என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பரிவுக்கும் நான் உனக்கு எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கேன். நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல உள்ள படைச்சவன் மாலத்தி. நான் அதையெல்லாம் வாங்கிட்டு போறவர்
மாஸ்டர் மாதிரி சூட்டும் கோட்டும். பாலு, இதுக்கு மேல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இதுதான் கடைசி தடவை. கடைசி தடவை எப்படி ஷூரா சொல்ல முடியும்? பாப்போம். வந்து 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 இந்த ரயில் பிரயாணம் இருக்கு பாருங்க, சுத்த போர். இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தா போதும் ஆயிப்போச்சு. பாஸ்கரே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எங்க பாஸ்கரே? பந்து விளையாட போயிருக்கான். இட்லிக்கு நஷ்டம்
ஏண்டா கிண்டலா பண்ற? ஏமா நீங்க ஒண்ணு பேசாம இருக்கீங்களே. பாஸ்கர் வந்ததும் அவனையும் ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேம்மா. அநேகமா இப்ப என் மகனை தேடி குடிச்சிட்டு வந்துருவா. பெரியவங்களாச்சேன்னு எதுக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன்? அதுக்கு என்னம்மா, வேலை வந்தா தானே நடக்கும். ஆமா, ஷீலாவுக்கும் சித்தப்பாக்கும் கல்யாணம்னு கீழே பேசிக்கிறாங்களே, அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏன் டீச்சர், இந்த கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏ, அது நல்லபடியாவே இருக்கலாம். எப்பவுமே நாம மத்தவங்க நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம். உங்க சித்தப்பாவுக்கு அந்த கல்யாணத்தினால வாழ்க்கையில நிம்மதி ஏற்படலான்னு தான் நான் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்களும் அதை தவறா எடுத்துக்கணும். நீங்க உண்மையே பேச மாட்டீங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது. டீச்சர், அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? குழந்தைங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு எது பிடிக்காதோ அது எனக்கும் பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல. ஷீலா ஆண்டி எங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கல, உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குதாப்பா? இத பத்தி எல்லாம் என்னமா பிரச்சனை? அவருடைய எதிர்காலம் தானே முக்கியம். ஷீலா, நான் இங்க ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன், பல பேரால மதிக்கப்படுறேன். இப்படி எல்லாம் என் கூட பழகி என் மதிப்பையும் கௌரவத்தையும் கெடுத்துறாதே பிளீஸ். உள்ள போயி
ஒரு கப் காபி கொண்டாரு சொல்ல. இந்த வீட்டுல ஒருவேளை ஒரு தடவைதான் காபி தருவாங்க, வேணும்னா ஹோட்டல போய் சாப்பிடுங்க. நீயுமா ஹோட்டலுக்கே போற? யார் வேணா? இந்த வீட்டுல டீச்சரா இருக்காங்களே மாலதி, அவங்க இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க யாரு? அவங்களுக்கு வேண்டியவங்க. கொஞ்சம் பாக்கும் கூப்பிடலாமா? கொஞ்சம் இருங்க. ஏங்கா மாலதி அக்கா இவ்வளவு பெரிய வீட்லயா இருக்கிறாங்க? ஆமாமா, இந்த வீட்டு முதலாளி பெரிய பணக்காரரா. நான் அனாதை இல்லத்துல சந்திச்சனே டாக்டர், அவரு தான் சொன்னாரு. நீங்க பேசிட்டு இருக்கேன்.
ஏன் சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடுறீங்க? என்னமோ இந்த வீட்டுல உன் ஒருத்திகளா சம்பந்தம் இருக்கிற மாதிரி எல்லாம் பேசுற. அதானே ஏன் பாஸ்கரே, அநாத ஆசிரமத்தில இருந்து சோறு தண்ணி இல்லாம வந்தவனுக்கு பங்களாவில இருக்கிற குழந்தை விடாருன்னு என்ன தெரியும் பாஸ்கர்? என்ன இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டு கொஞ்சம் கூட பிடிக்கல. குழந்தைகள் விஷயத்துல எனக்கு அந்த சுதந்திரம் கூட கிடையாது. நோ, யூ ஆர் ஆக்சுவலி டீச்சர். இனிமே இந்த வீட்டுல என்ன கேட்காம நீ எந்த உரிமையை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. நோ, யூ ஆர் ஆக்சுவலி டீச்சர். இனிமே என்ன கேட்காம இந்த வீட்டுல நீ எந்த உரிமையை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்கர், குட் மார்னிங் மிஸ்டர் பாஸ்கர். பாஸ்கர், இந்த தடவை நான் படத்துக்காக மட்டும் வரல, இந்த டாக்குமெண்ட் விஷயமா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறேன். வழக்கமான பதில் தான். மிஸ்டர் பாஸ்கர், இது விஷயமா நீ ஒரு முடிவுக்கு வரல, நானே உன் வீட்டுக்கு வந்து கையெழுத்த வாங்க வேண்டிய விதத்துல வாங்குவேன். ஓகே, வரேன். அங்க வர்றோம் மாலதி, அங்க வர்றோம்.
வச்சிட்டீங்க. இதை நான் எதிர்பார்த்தேன். நீங்க வெறும் பெட்டியை மாத்திரம் எடுத்துட்டு போகல, எங்க எல்லாருடைய நெஞ்சங்களை அதில் வச்சு எடுத்துட்டு போறீங்க. எங்கிட்ட கூட சொல்லிக்காம போற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வந்துருச்சு இல்லையா? படிச்சவங்க நீங்க இந்த காரியம் செய்யறத என்னால கொஞ்சம் கூட ரசிக்க முடியல. பெட்டியை கொடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க ராம், நான் சின்ன வயசுல இருந்தே தனிமையையும் கஷ்டங்களையும் அதிகமா அனுபவிச்சேன். ஆனா இப்ப தகுதியை மறந்து என்னுடைய ஆசைகளை அதிகமா வளர்த்துக்கிட்டேனோன்னு பயப்படுறேன். எங்கேயே கடமைகளை செய்ய தவறிடுவேனோன்னு அச்சப்படுறேன். அதனால யாருக்கும் இடையூறா இல்லாம நான் அமைதியை தேடி போறேன். ஓஹோ, போற இடத்துல உங்களால அமைதியா இருக்க முடியுமா? மத்தவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற உங்களுக்கு நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. எங்களை பிரிஞ்சு உங்களால வாழவே முடியாது. என்னமோ நான் யாருக்கும் இடையூறா இருக்க விரும்பலன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டியது நாங்க. அர்த்தம் இல்லாம எதையாவது கற்பனை செய்யாதீங்க. பாஸ்கர் ஏதோ கோபத்துல சொன்னாங்கிறதுக்காக பொசுக்குன்னு பொட்டி தூக்கிட்டு புறப்பட்டுறத வேணா அம்மா தாய, அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாஸ்கர் வேணும் உங்களை இழக்கிறான், ஆனா உங்களை மாதிரி நல்லவங்களை இந்த சாந்தி அடையுமோ இந்த வீட்டு குழந்தைகளோ இழக்க கூடாது. எனக்கும் விடமாட்டேன். வழிகாட்டியா வந்தீங்க, எந்த வழிகாட்டியுமே தான் இருந்த இடத்தை விட்டு நகர்ந்ததே இல்லை. பிளீஸ் உங்களை பிரிஞ்சு கேட்டுக்கிறேன், கடைசி வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்கு வழிகாட்டியாவே இருங்க. இடத்தை விட்டு போயிடாதீங்க. பொட்டி கொடுங்க, பொட்டி கொடுங்க. நீங்க உங்க ரூம் வாங்க டீச்சர். என்ன பண்ணி பாத்தீங்களா டீச்சர், நான் பென்சில் செய்யும் போது விரல் அறுத்துக்கிட்டேன். எனக்கு யாருமே கட்டு போட மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் ஆறு போடுங்க டீச்சர். வந்துட்டா ராம அங்கிள், எனக்கு கட்டு போட்ட பிறகு மறுபடியும் டீச்சர் போயிட போறாங்க. நீங்க போகாம பாத்துக்கோங்க. டீச்சர் இனிமே இந்த வீட்டு விட்டு போகவே மாட்டாங்க. இவ்வளவு நல்லவங்களை போய் இந்த பாஸ்கர் பாய் அவன் என்ன பண்ணுவான் பாவம். அவனை குழப்பறைந்த திகிலழகியும் அந்த பர்வதமாவையும் அந்த அம்மாவனுடைய பொண்டாட்டியும் முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும். சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நான் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆக வேண்டிய கவனிங்க. மாலதி, என்ன மாலதி இந்த நேரத்தில் இங்க நின்றுட்டு இருக்கிறேன்? இருட்ட கண்டாலே பயப்படுவேன். வாழணுங்கிற ஆசைகளும் நம்பிக்கைகளும் மனசுல நிறைஞ்சிருந்தப்ப நான் பயத்தை உணர்ந்தேன். ஆனா இப்ப நான் இருட்ட கண்டு பயப்படுறதுல அர்த்தமே இல்லை. என்ன மாலத்தி திடீர்னு இந்த விரக்தி மறப்பான்மே? என்ன போல அனாதைகள் கிட்ட நிரந்தரமா உறவாடக்கூடியது விரக்தி ஒண்ணுதானே. காலையில நான் உன்ன கடுமையா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு மாலத்தி. எப்பவுமே மன்னிப்பு கேக்குறது அடுத்த செய்ய இருக்கிற தவறுக்கு அஸ்திவாரம் தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய நல்வாழ்க்கையிலையும் குழந்தைகளுடைய எதிர்காலத்திலையும் உனக்கு அக்கறை உண்டு நினைச்சுதான் கேக்குறேன். நான் ஷீலாவை மணக்கிறது பொருத்தமாவே இருக்கும். செல்வத்திலையும் நாகரிகத்திலையும் உங்களுக்கு சம அந்தஸ்து உள்ளவன் ஷீலா. உங்க ரெண்டு பேருடைய எண்ணங்களுக்கு தூய்மையானதா இருந்தா உங்க எதிர்காலம் நல்லபடியாவே அமையலாம். தேங்க்ஸ் மாலதி, உன்னுடைய மனப்பூர்வமான இந்த வாழ்த்துக்கு என் நன்றி. உன்னுடைய உண்மையான எண்ணத்தை தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிரு மாலதி. இந்த சாந்தி நிலையத்துல இன்பமயமான சூழ்நிலை நிலைக்கணும்னா நீதான் இந்த வீட்டு தலைவியா வரணும். பாஸ்கர் உண்மையாத்தான் சொல்றீங்களா? அடிக்கடி மாறக்கூடிய என் குணத்தை பார்த்து
ஏற்கனவே குழம்பி இருக்கிற நீ இத நம்ப மறுக்கிற இல்ல? நான் சத்தியமா சொல்றேன் மாலதி, ஷீலா என் செல்வத்தை விரும்புற வெறும் மின்மணி பூச்சி. இருள் சூழ்ந்த என் வாழ்க்கையில் வழிகாட்டக்கூடிய அகல் விளக்கு நீதான். நான் என்னைக்கோ முடிவு செய்துட்டேன், இனி உன் சம்மரம் தான் எனக்கு வேணும். சொல்லு மாலதி, சொல்லு. இந்த இடம் உண்மையா அழகா இருக்கு. நீங்க இடம் சுமார் தான்,
ஆனா இது இவ்வளவு அழகா தெரியறதுக்கு காரணம் அப்சரஸ் மாதிரி ஒரு மங்கையும் அண்ட் ஆஃப் கோர்ஸ் இஸ் லவ்லி சில்ட்ரன் ஷூ இத பாருங்க நீங்க மரமுகமா பேசுறது அவங்களுக்கு புரிஞ்சிட போகுது மூமலத்தி என்ன ரகசியம் ரகசியம் ஒண்ணு இல்லம்மா உங்களுக்கு எல்லாம் என்ன கதை சொல்றதுன்னு டீச்சர் அம்மா கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் ஆமா ஆமா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா பசங்களா நீங்க கதையை மட்டும் கவனமா கேளுங்க மாலதி நீ தத்துவத்தை மட்டும் புரிஞ்சுக்க ஒரு பயங்கரமான காட்டுல ஒரு மதையான ஒரு மனுஷனை துரத்துச்சு அவன் பயந்து ஓடி போய் வெளியில் ஒரு பள்ளத்துல குச்சிட்டான் அந்த பள்ளத்துல பார்த்தா ரெண்டு மலைப்பாம்பு விருன்னு தவி ஒரு மரக்கிளைய பிடிச்சிட்டு தூங்கினான் மேல மதையானே கீழே மலைப்பாம்பு ஐயோ இந்த சமயம் பார்த்து ஒரு மரம் கொத்தி அந்த மரக்கிளைய தொக்கு டொக்கு டொக்குன்னு கொத்தணுமா ஐயோ அந்த மரக்கிளை உடைஞ்சு அவன் கீழே விழுந்துவானே மரக்கிளை முடிஞ்சுகிட்டே வருது அதே சமயத்துல மேல்கிளையில இருந்து ஒரு தேன் கூடு உடைஞ்சு தேன் துளி சுட்டுச்சு அவன் மேல அண்ணாந்து பார்த்தப்போ அந்த தேன் துளி நேரா அவன் வாயில விழுந்து அந்த இனிப்ப அவன் தனக்கு சாவு நிச்சயங்கிறத கூட மறந்துட்டு ரசிச்சான அதே கதிதான் எனக்கு எப்படி மறந்து வீட்டுல எதேதோ வேதனைகள் மனசுக்குள்ள எத்தனையோ போராட்டம் அத்தனையும் மறந்துட்டு நீ எனக்கு அந்த தேன் துளி மாதிரி நிம்மதியை தருவேன்னு பார்த்தா அதுக்கும் முட்டுக்கட்டை மேல மலைப்பாம்பு கீழே மலைப்பாம்பு மறந்து திடீர்னு மேல குதிச்சு ஓடி போயிட்டான் பாத்துட்டு சும்மா தான் இருந்ததா ஐயோ எப்படியோ தப்பிச்சா விட நீ ஏங்குகிறாய் துண
பறவைகள் பழகச் சொல்லும் தேரோட்டமே மஞ்சள் வெயில் நேரம் தானே பஞ்சம் ஒன்று போடலாமே யாருக்கு
யாருக்கு யார் சொல்லி தெரியும் கண்ணா, யாருக்கு யார் சொல்லி தெரியும் கண்ணா. Thank you.
கண்ணிமிக்க நேரத்துல ஒரு உருவம் வந்தது. அது யாருன்னு கூட சரியா பார்க்கல. நான் திரும்பி பார்க்கும் போது இந்த கல்யாணப்படவே. ஒருவேளை இவட வேலைக்காரி பாப்பமா வேலை யாருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, வர வர இந்த வேலைக்காரிக்கு மூளை கோளாறு அதிகமாயிடுச்சு. பாஸ்கர், அவளை ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில சேர்க்கறது தான் நல்லது. சில சமயங்கள்ல அவ நினைவையே இழந்துறா. என்ன இருந்தாலும் கல்யாண புடவைக்கு நேர்ந்த இந்த கதியை நினைச்சா எனக்கு இது ஆபசியமா தோணுது. ஆமாராம், எனக்கு மனசு சரியுது. இப்ப இந்த கல்யாணத்தை தள்ளி போடு, பிறகு பாத்துக்கும். பாஸ்கர், எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு, என்ன பாரு? ஆமா பாஸ்கர், வீட்டுக்கு பெரியவங்கிற முறையில நான் சொல்றேன், சுபகாரியத்தை எப்பவுமே நிறுத்தக்கூடாது. வாமா மாத்தி. ஏற்கனவே கல்யாணம் ஆகி வீட்டுல மனைவி இருக்காங்களே, அத பத்தி நீங்க பொருட்படுத்தவே இல்லையா? பாவம், அவர் முகத்தை பார்த்து என்னமா பிரயோஜனம்? அவரால் எப்படி மறுக்க முடியும்? அவர் வீட்டுல இருக்கிற முதல் மனைவி வேற யாரும் இல்லமா, என் தங்க. என்னடா மிரட்டுறியா?
ஒரு சல்லி காசு தர மாட்டேன். உன்னால ஆனந்தப்பாரு. அப்படியா? இப்பவே போறேன். உங்க யோகியதை அவங்களுக்கு விளக்கி சொல்றேன். நீங்க ஒரு பித்தலாட்டக்காரங்கிறத தெளிவுபடுத்துற. என்னடா சொன்ன? எப்பவும் யஜமானன் கிட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும், இல்லனா எவனும் உருப்பட முடியாது. அன்னைக்கு எங்க குடும்பத்துக்கு ஒரு பேரடி காத்திருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. படாத இடத்துல பட்டு இவ அப்பாவோட உயிர் பறி போயிடுச்சு. கொலை செய்துட்டமேன்னு எங்க அப்பா அதிர்ச்சி அடைஞ்சார், மானத்து கஞ்சி துடிச்சாரு. அப்ப இந்த பாலு இவளுடைய அண்ணன். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா. என் மனசு மாறதுக்குள்ள உங்க பதில சொல்லிடுங்க. என் அப்பாவுக்கு நீங்க செய்த கொடுமைகளை கூட பொருட்படுத்தாம உங்களை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்தை சொல்றேன். கம்மா. நான் அவசரத்துல செஞ்ச ஒரு செயல் உன் அப்பாவுடைய உயிரையே பறிச்சிடும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த குடும்ப மானத்தை நீதான் எப்படியாவது காப்பாத்த. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீங்க எதையோ பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? பாலு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். ஆனா என் மகன் பாஸ்கருக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் செய்து வேன்னு சொன்னீங்க, அதை மட்டும் அந்தஸ்து குறுக்கிடுதா? இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்பவே போறேன், எல்லார்கிட்டயும் சொல்றேன் நீங்க செய்த கொலைய பத்தி. பாலு வேண்டாம், கொஞ்சம் பெரிய மனுஷனை, உனக்காக நான் எதையும் செய்ய தயார். அதிகமா பேசிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இத பாருங்க, உங்க மகன் பாஸ்கரை என் தங்கச்சி கல்யாணம் செய்து வைக்கணும். அது மட்டுமல்ல, உங்க மகனுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் என் தங்கச்சி பேருக்கு எழுதி வைக்கணும். தட்ஸ் ஆல். கொலையை அப்படியே மறைச்சிடுறேன். ஏன் தயக்கம்? இட்ஸ் ஆல் ரைட். சொத்துக்களை கூட அப்புறமா எழுதி வச்ச போறோம். கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிருக்கு. சொத்துக்கள் தன்னாலே என் கைக்கு வந்து முடியாது. பாரு, முடியாது. பாஸ்கருடைய அண்ணன் சேகர் இதுக்கு ஒரு நாள் சம்பாதிக்க மாட்டான். தங்க மேல அவ்வளவு பாசம் அவனுக்கு. பாரு, அப்போ இதுதான் உங்க கடைசி முடிவா? அப்பா, அப்பா, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆமாப்பா, நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன். பாலு, நீ ஆக வேண்டியது கவனி. ஒரு மனுஷன் என்னவெல்லாமோ கற்பனை செய்யற அந்த இரவு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர இரவா தான் இருந்தது. அன்னைக்குத்தான் இவ ஒரு கொடூரமான பைத்தியங்கிறத நான் உணர்ந்தேன். மாலதி, தான் உயிர் கோயிலா நேசிச்ச தன் மகனுடைய வாழ்க்கை தன்னாலேயே பாடாயிட்டது நினைச்சு அந்த ஏக்கத்திலேயே எங்க அப்பா இறந்துட்டார். இருந்தாலும் என் விதியை எதிர்த்து போராட நான் என் மனசை தேத்திக்கிட்டேன். எத்தனையோ டாக்டர்களை வச்சு இவளை குணப்படுத்த முயற்சி செய்தேன். ஆனா தோல்வியை தான் சந்திச்சேன். மன நிம்மதியை இழந்த இந்த சூழ்நிலையிலையும் இந்த பாலு அடிக்கடி என்கிட்ட வந்து பணத்துக்காக தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சான். அது மட்டுமல்ல, இவளை ஒரு தனி அறையில வச்சு பூட்டி வைக்கலன்னா தன் கண்ணில் பட்ட எல்லாத்தையுமே கொளுத்த ஆரம்பிச்சா. நிலைமை கட்டுக்கடுங்காம போன போது இவளை வெளியூருக்கு கொண்டு போய் ஒரு தனி இடத்துல வைக்க ஏற்பாடு செய்ய இருந்தேன். ஆனா அந்த இரவு, அந்த இரவு அன்னைக்கு ராத்திரி நாங்க எல்லாரும் அஜாகிரதையா இருந்த போது பாஸ்கருடைய உயிருக்குயிரான அண்ணன் சேகர் தூங்கிட்டு இருந்த படுக்கைக்கு இவ தீ வச்சிட்டா. அந்த விபத்துல சேகர் இறந்தே போனான். ஏற்கனவே தாய் எழுந்த இந்த பிள்ளைங்க தகப்பனையும் பறி கொடுத்துட்டு அனாதைகளா நின்று அந்த காட்சியை எங்களால பார்க்கவே முடியல. இந்த பக்கம் மனைவி, அந்த பக்கம் அண்ணன், பாஸ்கர் என்ன செய்வான்? நடந்ததை மறைச்சு கார் விபத்துல சேகர் இறந்துட்டுதா வெளி உலகத்துக்கு மழுப்பிட்டோம். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இவளை இந்த அறையிலேயே பூட்டி வச்சோம். இந்த பாப்பமாதான் இவளுக்கு அந்தரங்க வேலைக்காரி. வேறு யாராலையும் இவளை கட்டுப்படுத்தவே முடியாது. அவகள்லயே மண்ணை தூவிட்டு இவ செஞ்சு வந்த அட்டூழியங்களுக்கெல்லாம் நாங்க பாப்பம்மா பேர்லயே பழி போட்டுக்கிட்டு வந்தோம். அன்னைக்கு என் படுக்கை எரிஞ்சதுக்கும் உன் கல்யாண புடவை எரிஞ்சதுக்கும் கூட இவதான் காரணம். வாழ்க்கையில எதிர்பாராத நிகழ்ச்சிகள் ஏற்படுறது சகஜம். அதை சமாளிக்க வேண்டியதுதான் என்னுடைய கடமைன்னு நினைச்சேன். இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் தான் என்னுடைய வாழ்க்கையில முக்கியம்னு இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா ஏனோ தெரியல மாலதி, நீ வந்ததுக்கு அப்புறம் என் மனசு அலைபாய ஆரம்பிச்சது.
நீ குழந்தைகள் கிட்ட அன்பு காட்டி அவங்களை வழிக்கு கொண்டு வந்ததும் உன் மேல எனக்கு மதிப்பு ஏற்பட்டது. நாளடைவில் உன்னுடைய ஆசைகளையும் நான் வளர்த்துட்டேன். மாலத்தி, நான் உனக்கு செய்த துரோகம் இதையெல்லாம் உங்ககிட்ட மறைச்சதுதான். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் மாலத்தி. முத முதல்ல உன்னை பார்த்ததும் இந்த வீட்டுக்கு நீதான் மருமகளா வரணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சேன். என்னுடைய எண்ணத்தை பாஸ்கர் கிட்ட வெளியிட்ட போது மறுமணமான குழப்பம் அடைஞ்சா. ஆனா குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக இதையெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலான்னு நான் தான் வற்புறுத்தினேன். ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் மாலதி, நானும் பாஸ்கரும் ஜானகிக்கு எந்த விதமான தீங்கு செய்ய நினைச்சதில்லை. அவளையும் என்னன்னைக்கு இந்த குடும்பத்துல ஒருத்தியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மாலதி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குற்றவாளியாத்தான் முன்னால நிக்கிறேன். என்னைக்கும் விடக்கூடாதுன்னு என்னை பற்றிய இவளுடைய கரங்கள் இருக்கும் போது உன்னுடைய கரங்களை எதிர்பார்க்கிற உரிமை எனக்கு இல்லைன்னு நீ நினைக்கலாம். ஆனா என்னுடைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். மாலத்தி, நான் உனக்கு கொடுமை செய்துட்டுதான் நீ நினைச்சிருந்த. என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு மாலத்தி. மாலத்தி, எனக்கு வழி விடுங்கம்மா. எங்க போறீங்க? ஏசித்தி அழறீங்க. நாள பிறந்தவம்மா, அனாதியா வாழ்ந்தவன். எனக்கு அந்த வாழ்க்கை தான் நிரந்தரம்னு நினைக்கிறேன். என்ன தடுக்காதீங்கம்மா, என்ன விடுங்க. விடுங்கம்மா. Yeah.
ரெண்டு பேரும் போனா காசாவோம், நம்ம காஷ்மீர் போவோம்.